இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்மு சிம்னால் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் ஓகேங்களா கேடி கேமோட செயல்பாடு இருக்குல்ல அதோட உற்பத்தி தொடர்பான அனைத்து வணிக செயல்பாடுகளையும் உள்ளடங்கிய ஒரு தொகுப்பை தான் என்னான்னு சொல்லுவோம் கம்ப்யூட்டர் இன்டெகிரேட்டட் மேனுஃபேக்சரிங்னு சொல்லுவோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த சிம் வீலை பற்றி பார்ப்போம் நம்ம சிம் வீலுங்கிறது நார்மலாக ப்ரொடக்ஷனில் ஆரம்பித்து டெலிவரி வரைக்கும் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் ஃபார்மாக ஒரு வீல் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது அதுதான் என்னென்னு சொல்லுவோம்னா சிம் வீல்னு சொல்லுவோம் இந்த சிம் வீலை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஃபேக்ட்ரி ஆப்ரேஷன் நமக்கு என்ன தேவை ஓகேங்களா ஃபேக்ட்ரியில் நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற என்ன தேவைங்கிறத ரெடி பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் அதை டிசைன் பண்ணுறோம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் மேனுஃபேக்சரிங் பிளானிங் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரோல் ஓகேங்களா மேனுஃபேக்சரிங் பிளானிங்னா டிசைன் பண்ணுறீங்க டிசைன் பண்ணதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம உற்பத்தி பண்ண போகிறோங்கிறத பிளான் பண்ணுறோம் பிளான் பண்ணதுக்கப்புறம் அந்த உற்பத்தியை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறோங்கிறது தான் மூணாவது பாயிண்ட் நாலாவ பாயிண்ட் என்ன கேட்டிங்கன்னா பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் உற்பத்தி பண்ண பொருள் எல்லாத்தையும் நம்ம எப்படி விற்க போகிறோம் ஓகேங்களா இது நாலுத்தையும் பேஸ் பண்ணி வர்றது தான் என்னென்னா சிம் வீல் ஓகேங்களா ஆல்ரெடி உங்களுக்கு சிம்மில் நடத்துகிறப்ப சொல்லியிருப்பேன் ஒரு கேடு ஃபங்க்ஷன் ரெண்டு கேம்ப் ஃபங்க்ஷன் ஒரு பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் இது மூணும் சேர்ந்தது தான் என்னென்னா சிம் வீல் ஓகேங்களா இப்போ கேடு ஃபங்க்ஷனை பார்ப்போம் கேடுன்னா என்ன கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அப்போ இந்த இடத்துல வர்றது எல்லாமே என்ன வரும் டிசைன் மட்டும்தான் வரும் அப்போ நம்ம படித்ததுலேயே இது வரைக்கும் என்னென்ன டிசைன் பார்த்துருக்கோம் ஜாமெட்ரிக் மாடலிங் இன்ஜினியரிங் அனலிசிஸ் டிசைன் ரிவ்யூ அண்ட் எவால்யூஷன் ஆட்டோமேட்டக் டிராஃப்டிங் இது நாலுந்தான் தான் என்னது நம்ம டிசைனில் பார்த்துருக்கோம் அடுத்தது மேனுஃபேக்சரிங் பிளானிங் பிளானிங்கை பொறுத்த வரைக்கும் உற்பத்தியை நம்ம என்னென்ன வகையில் பிளான் பண்ணுறோம் இது எந்த ஃப்ளோவில் போகணும் ஓகேங்களா அப்படிங்கிறத நம்ம சரி எந்த ஃப்ளோவில் போகணும் எவ்வளோ காஸ்ட் வேணும் ஓகேங்களா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது என்னென்னா இந்த மேனுஃபேக்சரிங் பிளானிங் இதில் என்னென்ன முக்கியமான பாகம்னு கேட்டிங்கன்னா காஸ்ட் எஸ்டிமேஷன் ஓகேங்களா எவ்வளோ விலை ஆகுது கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங் நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது என்ன மாதிரியான ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அதுதான் என்சி பார்ட் ப்ரோக்ராமிங் என்ன டைப் ஆஃப் கோடு வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எம்ஆர்பி நேற்று பார்த்தோம்ல மெட்டீரியல் ரெக்வர்மெண்ட் பிளானிங் அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டி பிளானிங் ஓகேங்களா அடுத்தது கெப்பாசிட்டி பிளானிங் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேமரா என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராசஸ் கண்ட்ரோல் ப்ராசஸ் மானிட்டரிங் சாஃப்ட்வேர் கண்ட்ரோல் கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஸ்பெக்ஷன் ஓகேங்களா இதுதான் மூணாவது பாயிண்ட் நாலாவது கம்ப்யூட்டர் பிஸ்னஸ் சிஸ்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீ எப்படி பிஸ்னஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஆர்டரை என்ட்ரி எடுக்கிறோம் அதுக்கு எவ்வளோ ஆகுங்கிற ஒரு அக்கௌண்டிங் ரெடி பண்ணுறோம் இப்போ ஒர்க்கருக்கு எல்லாத்தையுமே சேலரி ரெடி பண்ணுறோம்ல அந்த பேர் ரோல் ரெடி பண்ணுறோம் கஸ்டமருக்கு உண்டான பில்லு வந்து ரெடி பண்ணுறோம் இதுதான் என்னென்னா இந்த சிம் வந்து ஒரு கான்செப்டாக எடுத்து பண்ணியிருப்போம் ஓகேங்களா இதில் பெனிஃபிட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெஷினோட பயன்பாடு வந்து அதிகமாகும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு டேரக்ட் அண்ட் இன்டெரக்ட் லேபரெலாம் இருக்காங்கள்ல அந்த லேபர்லாம் வந்து குறச்சிக்கலாம் ஏன்னா நம்ம மெட்டீரியல் வந்து எவ்வளோ வேணும் அண்டு எவ்வளோ ஒர்க் பண்ண போகிறோம் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம்னா என்ன ஆகும் நம்ம எத்தனை பேர்த்த வச்சு இந்த ஒர்க்கை முடிக்க முடியுங்கிற கால்குலேஷன் நமக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறப்ப டேரக்ட் லேபர் இன்டெரக்ட் லேபர் எத்தனை பேர் வேணுங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அப்புறம் டைம் எவ்வளோ நேரத்தில் சீக்கிரமாக பண்ண முடியுங்கிறது இன்வென்ட்ரி இன்வென்ட்ரினால் ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஸ்டாக்கை வந்து எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்ற அந்த டீட்டெயில் அப்புறம் ஸ்க்ராப்பு அண்டு ரீ ஒர்க் வந்து குறையும் ஓகேங்களா இந்த சிம் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டியாக ஒர்க் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா இது எல்லாமே வெல் பிளான்டு ஒரு செக்டார் அப்படிங்கிறப்ப எல்லா விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி பண்ணுறப்ப எந்த இடத்துலையுமே நமக்கு தவறு வராது அப்படிங்கிறது தான் இதோட முக்கிய கான்செப்ட் ஓகேங்களா ஓகே இப்போ சிம் வெயில்னா என்னங்கிறத பார்த்தோம் இதை பற்றின எதாவது டவுட் வந்ததுன்னா என்கிட்ட கேளுங்க ஓகே தேங்க்ஸ்ப்பா